ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. ஆயிரம் ஆண்டு கால ஆழ்வார்களால் பாடல் பெற்ற 108 திவ்ய க்ஷேத்திரத்தில் திருக்குடந்தைன்ற கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கிற ஊரை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி சொல்ல போகிற ஊர் திருவழுந்தூர், தேரெழுந்தூர்னு சொல்லுவா. கும்பகோணத்து அருகில் தான் இருக்குது. இங்கே பெருமாள் ரொம்ப விசேஷமான பெருமாள். இந்த இடத்துல ஒரு மன்னன் தேரில் போகும்போது முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு சர்ச்சை ஏற்பட்டு அதுக்கு ஒரு தீர்ப்பு கேட்கும்போது அந்த மன்னன் ஒரு தலைபட்சமாக சொன்னதுனால அவனுடைய தேர் அழிந்தின இடம். அதனால் இது தேரெழுந்தூர்னு பேர் வந்தது. இங்கே காவேரி தாய்க்கு சாபம் தீர்ந்த இடம். காவேரி நதி தேவதை மூலஸ்தானத்தில் மண்டியிட்டு கையை கூப்பிட்டு இருக்கிறபடி தரிசனம் கொடுப்பாங்க. இந்த இடத்துல பெருமாள் ஆமருவியப்பன் தேவாதிராஜன்னு நின்ற கோலம். வலது பக்கம் பிரகலாதனும் இடது பக்கம் கருடனும் சேவை சாதிப்பாங்க, தரிசனம் கொடுப்பாங்க இந்த இடத்துல. இது எதனால் வந்ததுன்னா, பிரகலாதன் நரசிம்ம அவதாரத்தில் ரொம்ப பயந்து, சின்ன குழந்தை இல்லையா, அதனால ரொம்ப பயந்து போன போது அவருக்கு அந்த பிரகலாதனுக்கு அந்த குழந்தைக்கு ஆமருவியப்பனா சாந்தமாக இந்த இடத்துல பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்ததுனால பிரகலாதனை வலது பக்கத்தில் அமர்த்தி கொண்டு தரிசனம் கொடுக்குறார். கருடன் தேவேந்திரன் ஒரு சமயம் வைரமுடியும் விமானத்தையும் கொண்டு போய் எந்த கோவிலில் எந்த க்ஷேத்திரத்தில் இது சரியாக இருக்கோ வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவர் மேல்கோட்டையில் அந்த வைரமுடிய அந்த பெருமாளுக்கு சேர்த்துட்டு விமானத்தை தேவாதிராஜனுக்கு சேர்த்த போது அந்த கருடனை ஆமருவியப்பன் தன்னுடைய இடது பக்கத்தில் அமர்த்தி கொண்டார்ன்றது வரலாறு இருக்குது. இந்த இடத்துல ஆமருவியப்பன் ஏன் பேர் வந்ததுன்னா, ஒரு காலத்தில் கிருஷ்ணர் கோகுலத்தில் பசு மாடெல்லாம் மேய்ச்சின் இருக்கும்போது, பசு மந்தைய கண்காணிக்கும்போது யமுன நதி பக்கமாக கொஞ்ச நேரம் போயிட்டு வரும்போது பிரம்மா என்ன பண்ணுறார், அந்த பசு மந்தையத்தெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து இந்த தேரெழுந்தூரில் கொண்டு வச்சுடுறார். அப்போ கிருஷ்ணர் திருப்பி வந்து பார்க்கும்போது பசுமாடு காணுமேன்னு பசு மந்தையை உருவாக்கிடுறார். உடனே பிரம்மா தன்னோட தவறை உணர்ந்து கிருஷ்ணர்கிட்ட, நீங்கள் வந்து கட்டாயம் இந்த தேரெழுந்தூரில் ஆமருவியப்பனா நீங்கள் காட்சி தரணும், என்னோடய தவறை மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த உற்சவர் பக்கத்தில் முன்னாடி பசுங்கன்றும் உற்சவருக்கு பின்னாடி பசுவும் இருக்கிற தரிசனத்தையும் இங்கே காணலாம். 108 திவ்ய தேச பெருமாளோட விக்கிரகங்களும் இங்கே இருக்குது. தேரெழுந்தூர்ன்றது பெரிய விசேஷமான இடம். இனிதே தொடரும்.